ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹபீஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ்ஜு காம்போ ஒன்று பார்க்கலாம். அதுவும் ஜீரா ரைஸு, காய் சேர்க்காத சாம்பார், பன்னீர் கீ ரோஸ்ட்டு, பாலக்கீரை பொரியல். இது எல்லாத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு. வீடியோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன், எவ்வளோ அளவில் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். நம்ம சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹபீஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான ஆளுங்கிற பட்டனில் வைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜீரா ரைஸ் பார்க்கலாம். ஒரு கப் ரைஸ் எடுத்து கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. குக்கரில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி ஜீரகம் 1 ஸ்பூன், 1 பட்டை, 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். வேறு எந்த ஸ்பைசஸும் சேர்க்கக்கூடாது. கிராம்பு கண்டிப்பாக சேர்க்கக்கூடாதுங்க, குஸ்கா ஃப்ளேவர் வந்துடும். 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அதிக நேரம் வேகக்கூடாது, கொஞ்சம் மட்டும் கலர் மாறினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ராஸ்மெல் போனதுக்கப்புறம் 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி அளவு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் கழுவி வச்சுருந்த அரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அரிசி சேர்த்துட்டு குட்டியாக கட் பண்ணால் மல்லி எல்லாம் இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு இப்போவே செக் பண்ணி பார்த்துட்டு இப்போவே சேர்த்துக்கோங்க. அதே போல் புதினா சேர்க்கக்கூடாது, வெறும் மல்லி எலை மட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் ஸ்லோ ஃப்ளேமில் 2 விசில் மட்டும் விட்டுக்கலாம். அடுத்து காய் சேர்க்காத பருப்பு ஆனால் ஒன்று பார்க்கலாம். பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், மஞ்சத்தூள், தக்காளி, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் குக்கரில் ஸ்லோ ஃப்ளேமில் 1 விசில் விட்டு வச்சுக்கலாம். வேறொரு வாணலில் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம், கடுகு 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. குட்டியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 1, 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பில்லை, 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கண்ணாடி பதம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ராஸ்மெல் போனதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சுருந்தேன் பாருங்கள் குக்கரில், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜீரா ரைஸ்க்கும் இந்த பருப்பு குழம்புக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஸ்பைசஸ் எதுவுமே சேர்க்காம சாப்பிட்ட ஒரு ஹெவினஸ்ஸே இருக்காது, சீக்கிரமே செரிமானமாயிரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி கொடுங்க, எங்கள் பசங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, தண்ணி அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்காது. மல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாலக்கீரை பொரியல் பார்க்கலாம். நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம் 1/2 ஸ்பூனு, பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் கழுவி கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கீரை சமைச்சாலும் கீரை ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உப்போட அளவு நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். பருப்பு குழம்புக்கு வேக வச்சுருந்த பருப்புலேருந்து கொஞ்சமாக எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். சிறு பருப்பு இருந்து நீங்கள் தனியாக வேக வச்சு ஆட் பண்ணாலும் கீரைக்கு சூப்பராக இருக்குங்க. திருவினை தேங்காய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பன்னீர் கீ ரோஸ்ட்டு பார்க்கலாம். சின்ன சின்ன ஸ்கியூப் உள்ள பன்னீராக நீங்கள் வாங்கிக்கோங்க. மேலே புள்ளி எல்லாம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பழைய பன்னீர்னு அர்த்தம். ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க. 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நம்ம வாங்கி வந்த பன்னீரை இதில் 1-5 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுபோல் கீயில் ஃப்ரை பண்ணி நீங்கள் பன்னீர் வந்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், அப்படியே சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ஜூஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த பதம் வந்ததுக்கப்புறம் வேறொரு பவுலுக்கு மாற்றிடலாம். வேறொரு வாணலில் கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மல்லி 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், கரிஞ்சிடாமல் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். கலர் மாறிடக்கூடாது, கரிஞ்சிடக்கூடாது, அப்போ தான் வாசமாக இருக்கும். காஷ்மீரி மிளகாய் 4 எடுத்திருக்கேன். சுடுதண்ணியில் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் 2 நிமிஷம் வச்சுருந்துட்டு இந்த சீரகம், மல்லி, மிளகு கூட ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரையாக பவுட்ரு பண்ணிக்கலாம். சுடுதண்ணியில் சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் பவுட்ரு ஈஸியாக ஆகும் நம்மளுக்கு. பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. 1 குழிக்கரண்டி அளவு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டு போல். பன்னீர் ஃப்ரை பண்ணிவிட்டு மீதி இருந்த கீயில் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பில்லை 1 கொத்து ஆட் பண்ணிக்கோங்க.
வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் கிண்டிக்கலாம். கிரேவி அப்போ தான் நல்ல கலராக இருக்கும். கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது மல்லி முழுமல்லி சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் கால் ஸ்பூன் நீங்கள் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். அதுவும் இது போல் கீழ நீங்கள் மல்லித்தூள் சேர்த்து செய்யுங்களேன், நல்ல ஃப்ளேவராக இருக்கும். கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் ராஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள், தயிர், மிளகு, சீரகம், மல்லி, நாட்டு சக்கரை அந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே எல்லாமே ஃப்ரை பண்ணி அரைச்சதுனால கொஞ்சம் நேரம் வதங்கினா கரெக்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மட்டும் கிண்டிக்கலாம். ஏற்கனவே பன்னீர் கீழே வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம், இந்த மசாலாவும் கீழே வதக்கியிருக்கோம், அதனால் 5 நிமிஷம் மட்டும் இந்த மசாலா பன்னீரில் சாற வரைக்கும் கிண்டிட்டு இந்த கீ பிரிஞ்சு வரும் பாருங்கள், அந்த ஸ்டேஜில் மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், டேஸ்ட்டும் அதே போல தாங்க இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் டேஸ்டான ஜீரா ரைஸு, கலர்ஃபுல்லான கீ பன்னீர் ரோஸ்ட்டு, க்ரீனிஷ் மாறாத பாலக்கீரை பொரியல், அதுக்கு ஆப்டான பருப்பு சாம்பார், இது எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ரொம்பவும் ஹெல்தியானது உடம்புக்கு, கீரையாக இருக்கட்டும், இதில் இருக்க சேர்த்துருக்க பன்னீராக இருக்கட்டும், பன்னீரில் அதிக கால்சியம் சத்து இருக்குதுங்க. வாரத்தில் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அஸ்லாம் வலைக்கம், தேங்க்யூ.